உன்ன மாதிரி பக்கா லோக்கலான பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அப்ப டக்குன்னு வந்துச்சு சொல்லிட்டா. அவன் இப்படிதான் கட் பண்ணி பேசுவான், யாரையும் பேச விட மாட்டான். வணக்கம் குடங்கி. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ஓட்டுறன் நூறு நூறு நூறுனா படம் பேர் சொன்ன சார் ஹண்ட்ரட் அப்படின்னு. ஹண்ட்ரட்ன்றது எதுக்கு முக்கியமானது? நூறுனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அதர்வா அவர் கூட வந்து கதாநாயகியா ஹன்சிகா மோத்வானி கதாநாயகியா. அப்புறம் இவங்க கூட டத்தோ ராதாரவி நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் காவ்யா வேணுகோபால் இருக்காங்களே, அவங்களோட ஹஸ்பண்ட் ஆமா சரி ஓகே டத்தோ. அதுக்கப்புறம் சொல்றேன், ஆரா சினிமாஸ் மகேஷ்னு சொல்லுவாங்க, அந்த காவ்யா வேணுகோபால் தயாரிப்பாளரோட கணவர், அவர் வந்து இந்த படம் மூலமா அறிமுகமாயிருக்காரு. அவர் ஒரு கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காரு ஓகேங்களா. கூட மைம் கோபி இருக்காரு. அப்புறம் இந்த மறைந்த நடிகர் சீனு மோகன் இருக்கார்ல, அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஆடுகளம் நிறைய நடிச்சார். சரி, படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்க்கல, கொஞ்சம் முன்னாலேயே போய்க்கலாமே நீங்க. படத்தோட ஒன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காவல் கட்டுப்பாட்டு அறை இருக்குல்ல, அந்த இடத்துல வர கால்ஸ், அந்த கால் மூலமா எப்படி வந்து உபயோகப்படுது மக்களுக்கு, அந்த கால்ஸை எடுக்கிறவங்க ஒரு கட்டத்தில் எப்படி தெய்வமாக மதிக்கப்படுறாருங்க அப்படின்றத பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறுத்திக்கலாமே ஓரமாக ஓகேங்களா. ரைட்டு, அதர்வா படிச்சுட்டு போலீஸ் எக்ஸாம் எழுதியிருக்கார், அவருக்கு வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சா அவரோட அசம்ஷன்லாம் என்னன்னா, ஓகே நம்ம வந்து ஒரு காவல்துறை அதிக பாஸ் ஆகிட்டோன்னா காவல்துறை அதிகாரம், ஊர்ல லான் ஆர்டரை கட்டுப்படுத்தணும், இப்படி அப்படி அப்படின்ற ஆசையிலலாம் இருப்பாரு. அப்படி ஆசைப்பட்டவருக்கு வேலை கிடைச்சுன்னா எங்க போஸ்டிங் போடுவாங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல போடுவாங்க. ஹண்ட்ரட் கால் எடுக்க சொல்லுவாங்க. இவர் வெறப்பா போனாரு, இப்படி ஆயிடுவாரு, ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுப்பார். அப்போ வெறுத்து போய் எடுக்கும்போது அந்த ஆஃபீஸர் வந்து, அதாவது யாருன்னா அந்த கமிஷனர் இருப்பார், கமிஷனர் கேரக்டர் ஆடுகளம் நிறையன் பண்ணியிருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, ஓ இந்த கால் வர்றது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க உன்னை தெய்வமாக நினச்சி பண்ணுவாங்க, அதனால் அந்த கால் எடுக்கும்போது நீ ஆன்சர் பண்ணி ஹலோ ஹண்ட்ரட்ன்னும் போது அவங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு அப்போ தான் அவர் அதை ரியலைஸ் பண்ணுவார். ரியலைஸ் பண்ணிட்டு அந்த காலுங்களாம் எடுப்பார். அதுக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் ஆரகண்டாக இருக்கிற மாதிரி விட்டுருவார், அலூஃபாக விட்டுருவார். அப்படிப்பட்டவர் கால் எடுக்கும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அவங்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றதான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்க மத்தத்தை சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். அதர்வாவுடைய லைஃப்ல வந்து நூறு படம் வந்து கண்டிப்பா வேற ஒரு ஜானர் அப்படின்னு நம்ம கட்டாயம் சொல்லணும். ஏன்னா அதர்வாவுடைய முதல் படம் தொடங்கி இந்த நூறுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படங்கள் எல்லாம் ஒரு லவ் பண்ணுவாரு, ஒரு ஆக்ஷன் பிளாக் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வேற ஜானர்ல போயிருந்திருப்பாரு. இந்த நூறு கதை வந்து அவருக்கு அவருடைய கேரியர்ல வித்தியாசமான ஒரு கதைன்றதுல மாற்றுக்கிறது இடமில்லை. இதை விட பெஸ்டா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, அதர்வாவோட சேர்ந்து ஈக்குவலா ஒரு தயாரிப்பாளரா இருக்கிற அந்த மகேஷ் வந்து கட்டாயம் ஒரு ஒரு முதல் படம் நீங்க சொல்றீங்க அவர் அறிமுகமாயிருக்காருன்னு. ஆனா அந்த படத்தினுடைய அந்த தெரியல அந்த நடிப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் பாக்கும்போது ரொம்ப இயல்பா ஏதோ சும்மா கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி ஏதோ ஒன்னாலும் டக்குன்னு எடுத்துக்கிட்டு போயிடுற மாதிரி ஒரு நடிப்பு இருக்கு. ஒரு ஈஸி கோயிங்கா நடிச்சுட்டு போயிருக்காரு, ஜாலியா வேற பண்ணிருக்காரு, கொஞ்சம் சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம். நீங்க இதை சொல்லும் போது ஒண்ணு சொல்லாவும் இருக்கு படத்துல அவருடைய கேரக்டர். ஆமா, இதுல ஒரு நான் குறுக்கிடலாமா? ஆறாளமா படத்துக்கு நாயகியா வந்து ஹன்சிகா மோத்வானியே போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக்கு ஹன்சிகா மோத்வானின்னு சொல்ல, வேற யாராவது இவங்க கதாநாயகியோ ஆஃப் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த முகத்துல வந்து அந்த ரிங்கிள் சுழ்ந்து ஒரு மாதிரி அவங்க பழைய ஹன்சிகா மோத்வானியா இல்லாமல் ஆள் மாற்றமே ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப நீங்க சொல்ல வர்றது நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அதர்வாக்கு வந்து அக்கா மாதிரி இருக்காங்க ஹன்சிகான்னு சொல்ல வரீங்க. அதோட மோசமா இருக்காங்க சித்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அதர்வா கதாநாயகன் தாங்க. ஆனா அதர்வா கூட பேசப்படக்கூடிய அளவுக்கு நடிச்சிருக்கிறது யாருன்னா ரெண்டு பேர் முக்கியமா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவேன். ஒன்னு
ஆரோ சினிமாஸ் மகேஷ் அந்த அவரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கேரக்டர் பண்ணியிருப்பார். அவ்வளோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு புதுமுகம் பையன் பேர் வந்து விக்கி அப்படின்ற ஹன்சிகா மோட்வானியோட தம்பியாக பண்ணியிருக்காப்புல. அவன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஷேடான கேரக்டரும் பண்ணியிருக்காரு, டோட்டலாக நெகட்டிவ் ஷேடான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். உண்மையிலே அந்த பையனோட நடிப்பு வியக்கத்தகும் வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சின்ன பையன் வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அவன் வந்து அடுத்தபடியாக கதாநாயகனாகவோ இல்லை ஒரு வில்லன்னா நல்ல பக்கா வில்லன் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் செய்யக்கூடிய ஒரு பையனாக அந்த பையன் இருக்கான் அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து யோகி பாபு இதில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் ஆட்டம்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. யோகி பாபு இருந்தா ஒரு சின்ன சின்ன நையாண்டி நக்கல் இருக்கும். ஆமா, அது இதுலயும் இருக்கு. சும்மா வர இடங்கள் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும், ரிலாக்ஸ். ஒன்று படத்தை வந்து பார்க்கணும்னு சொல்ல போனீங்கன்னா படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காப் ஃபிலிம். ஆனால் காப் ஃபிலிம் அந்த மாதிரி இருக்குமா. அப்புறம் இந்த சண்டை காட்சிகள் வந்து கோரியோகிராஃப் நல்லா பண்ணியிருக்காங்க சண்டை காட்சிகள். ஆனால் வந்து சரியான இடத்துல சில சண்டை காட்சிகள் வைக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா மட்டும் வைக்கலையோ இல்லை வச்சிருக்காங்க சண்டை காட்சி. அதுல வந்து சரியான இடத்துல வைக்காம அந்த வெச்ச சண்டை காட்சி ஏன் இவ்வளவு இழுத்துருக்காங்கன்னு ஒரு லாக் வந்து கட்டாயம் நிறைய இடங்கள்ல வருது. ஏன்னா இவர் பயங்கரமா அடி வாங்குவார் அதர்வா, அப்புறம் பார்த்தா திருப்பி எழுந்து வந்து அடிப்பார். அது எல்லா படங்கள்லயுமே இந்த ஹீரோயிசம் கொஞ்சம் திணிக்கிறாங்க போல இருக்கு. இது வந்து இது தொய்வு கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒரு சோர்வு எங்க வருதுன்னா இந்த சண்டை தெரிஞ்சிருது ஹீரோ தான் கட்டாயம் ஜெயிக்க போறாரு கடைசியிலன்னு. அதை கொஞ்சம் மாடரேட்டாக வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபைட் சீக்வன்ஸு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இருக்கு. சாம் சிஎஸோட பிஜிஎம் ஓகே, பட் சாங்ஸ்க்கான மியூசிக் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பரவாயில்ல, பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிருக்கலாம். படத்தோட கேமராமேன் யாருன்னா கிருஷ்ணன் வசந்த். அவரோட சினிமாட்டோகிராஃபி உண்மையிலேயே பாராட்டும் வகையில் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. திலீப் சுப்ராயன் தான் அவரோட ஸ்டண்ட் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. சாம் ஆண்டன் கண்டிப்பாக கொஞ்சம் திரைக்கதையில் சற்று கவனம் செலுத்தியிருந்தால் கொஞ்சம் இன்னும் கிறிஸ்பாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வழக்கமாக வந்து போலீஸ் கதைகள் நிறைய வரும், படங்கள் நிறைய படங்கள் வரும். போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் மேனோட கதை இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படிலாம் கதைகள் வந்திருக்கு, நம்மளும் பார்த்துருக்கோம். இது வந்து நிஜமாவே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இவ்வளவு விஷயம் இருக்கு. கண்ட்ரோல் ரூமுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காரு. அதுக்காக நம்ம இயக்குனரை வந்து பாராட்டலாம், தப்பு இல்லை. ஆனா அதையே வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்து இருந்தாருன்னா சோய் கூடுதலா இருந்திருக்கும். தெரிஞ்சு அவரோட சொந்த தயாரிப்புல அடுத்த படத்துல கதாநாயகனா நடிச்சா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல, ஆச்சரியப்படுறதுக்கும் இல்ல. கண்டிப்பா அவர் பண்ணலாம். என்ன மேட்டர் என்ன தெரியுமா, RX100 ஒரு படத்துக்கு ரைட்ஸ் வந்து தெலுங்குல இருந்து தமிழ் டப்பிங் ரைட்ஸ் அவர் தான் வாங்கி வச்சிருக்காரு. ஆரோ சினிமாஸ் தான் வாங்கி வச்சிருக்காரு. அதனால அவர் அதுல நடிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த பையன் வந்து ஒரு நல்ல வருவங்க அந்த விக்கி அப்படின்ற 100 படம் வந்து கட்டாயம் வந்து மெசேஜ் இருக்கு, அவேர்னஸ் ஒரு நல்ல ஒரு தகவல் இருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, அவ பைரசி அவாய்ட் பண்ணுங்க அப்படின்றத நம்முடைய ஒரு ஒட்டனுடைய கோடங்கினுடைய கோரிக்கை. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி உங்களுக்கு. கூட ஃபாஸ்ட் மெசஞ்சர் யூடியூப் சேனல் சார்பாக ஒற்றன்துறையும் கோடங்கி ஆபிரகாமும் 100 திரைப்படத்திற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பீடு 5க்கு 3.5, தட் இஸ் 3.5 அவுட் ஆஃப் 5.